ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கவிதா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு எக் ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம், முட்டை மசால் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு 2 டசன் முட்டை எடுத்திருக்கேன், அதை நல்லா தண்ணி சேர்த்தி வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 இன்ச் பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இதில் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. நம்ம இப்போ பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த ஸ்பைசஸ் எல்லாம் உள்ளே சேர்த்திடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தால் ஸ்பைசஸ் கரிஞ்சு போயிடும். ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போது நீங்கள் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு 6 லிருந்து 7 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா நீலவாக்கில் நறுக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் பொன்னிறமாக இதை வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே 1/3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கேன், அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. 1-5 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு வதக்கணும் இல்லைங்களா, அது கூட சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திருக்கேன். கரம் மசாலா பார்த்து சேர்த்துங்க. ஏற்கனவே நம்ம எண்ணெயில் ஃப்ரெஷ்ஷாக கரம் மசாலா பொடிச்சு சேர்த்திருக்கோம், அதனால் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துங்க. காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. இதை நல்லா சுருளை வதக்கணுங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு வதங்கணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம முட்டையெல்லாம் சேர்த்திக்கலாம். முட்டை சேர்த்துறதுக்கு முன்னாடி முட்டையில் ஃபோர்க்கில் வச்சு நல்லா ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துங்க. அப்போ தான் நல்லா உப்பு காரமெல்லாம் இறங்கும். உங்களுக்கு இது கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். எனக்கு இது ட்ரையாக தான் வேணும், அதனால் நான் தண்ணி சேர்த்தலை. 4-5 பல்லு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்தி நல்லது அரைச்சி அதையும் இதில் நீங்கள் சேர்த்திக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு ரெசிபியோடு நம்ம நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம். பாய்.